நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார்கள். அப்புறம் ஏன் கோயிலில் சமஸ்கிருத வழிபாடு? அறிவார்ந்த தமிழ் இளம் தலைமுறையின் நுட்பமாக சிந்திக்க வேண்டும். தாய் மொழியிலிருந்து தமிழர்களை வெளியேற்றுவது, அவர்களின் வரலாற்றில் இருந்து அவர்களை வெளியேற்றுவது, அவர்களின் வழிபாட்டில் இருந்து அவர்களை வெளிவெட்டுவது, இதுவெல்லாம் மிக நுட்பக்கூறு அரசியல். கல்வி நிலையங்களில் இருந்து உன்னுடைய தாய்மொழியை வெளியேற்றுவது, வழக்காடு மன்றங்களில் இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றுவது, கடைசியாக உன் தாய் நிலத்தில் இருந்து உன்னை அடித்து விரட்டி அகதியாக அகற்றுவது, இதுதான் நடக்க போகிறது. என் முப்பாட்டன் முருகன் மேல சத்தியமா சொல்றேன், இது நடக்கும். இன்னும் உனக்கு சந்தேகம் என்ன, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்றேன், இது நடக்கும். நீ எழுதி வச்சுக்க, அதுக்குள்ள எச்சரிச்சு என் அதிகாரத்தை கொடுத்துக்க, இல்லைன்னா செத்து சுடுகாடாயிருவேன். நீ கொடுத்துரு, இடது கையில வாழ், வலது கையில வேலு. எங்க ஐயா கிருஷ்ணகுமார் சொன்னார் பாருங்க, கொக்கு என்றால் மாமரம், வேலை வீசி அறுத்தான், அதுலேருந்து சேவல் வந்துச்சு, அறுத்தவன் கோமகன், அதனால கொக்கரக்கோன்னு சேவை கூவுதுன்னாரு பாருங்க, அப்படி கூவ வச்சு விட்டுருவோம். வேற வாய்ப்பில்லை ராஜா. வேற வாய்ப்பில்லை ராஜா. ஏய் நீ இங்கே பெரு, நான் தொடங்கினதுக்கே பயப்படுறேன். நீ பொறுத்திருந்து பாரு, இப்பவே என்னை கண்டு அஞ்சுற, இன்னும் 5 ஆண்டுகளில் என்னிடத்தில் நீ கெஞ்சுவ, கெஞ்சுவன். பார்த்துக்கிட்டே இரு, நடக்குதா இல்லையா? இந்த நாட்டின் சட்டத்திற்கு கண்ணீர் கிடையாது, கண்ணிருக்கு கண்ணீர் கிடையாது. அது எதை பற்றியும் கவலைப்படாது. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், சட்டத்தின் காவலர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் சட்டம் எங்கள் பேச்சுகளுக்கு தடையிடலாம், எங்கள் செயல்பாடுகளுக்கு தடையிடலாம், ஆனால் எங்கள் உணர்வுக்கும் எங்கள் கனவிற்கும் என்ன சட்டம் போட்டு தடைபடுவீர்கள்? விடுதலை புலிகளை ஆதரிக்க கூடாது, ஆதரிக்கல. நாங்கள் ஒவ்வொருவருமே விடுதலை புலிகளாக உணர்கிறோம். நான் ஆதரிக்கல, ஏன்னா நானே என்னை ஆதரிச்சு பேசுறது பைத்தியக்காரத்தனம், அதனால நான் ஆதரிச்சு செய்ய தயாரா இல்ல. அரசியல் பேசக்கூடாது. அப்ப அரிசி வியாபாரம் பண்ணலாம். என்ன அரசியல்? ஒரு வாழ்வியல், அரசியல் இல்லாம ஒன்றுமில்லை. நாட்டினுடைய கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, நீதி, சட்டம் எல்லாமே அரசியலுக்குள்ளதான் இருக்கு. புவியியல், உயிரியல், அறிவியல், வரலாறு, இது எல்லாமே அரசியலுக்குள்ள அடக்கமே. அன்பு பிள்ளைகளே, திராவிட முன்னேற்ற கழகம் பேசுது, நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்குறோம். அப்போ கொடநாட்டு கொலை வழக்கம் எதுக்கு? அதுக்கு ஆளுநர் மாளிகை முற்றுகிட்டா அது நீதிமன்றத்தில் பார்க்க வேண்டியதானே? எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போ, ரோட்டில் இறங்கி போராடாத, கொண்டு விடுவோம். என்ன வேலை, என்ன வேலை இது? எவ்வளோ பெரிய மாற்று! பாராளுமன்றத்தில் எழுத்து பேசுனீங்களே, ஏன் எழுத்து வாக்களிக்கலை, ஏன் இறங்கி போனேன், என்ன அவசரமா அதுவும் அதுக்கு போனா? ஒரு கூட்டு திட்டம், கூட்டு திட்டம். இந்தியம் என்பது நம் பகையாளி, திராவிடம் என்பது அவன் பங்காளி. இதை நல்லா விளங்கணும். இதை நான் சொன்னா கூட நீ நம்ப மாட்டே. தெய்வ திருமகன் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவர் சொல்றாரு, ஆரியம் திராவிடம் என்பது வெவ்வேறு அல்ல, வெவ்வேறு அல்ல. ஒரு நாள் எப்படி சொல்றாரு, ஒரு நாள் கைகுலுக்கி கட்டி பிடிச்சு சங்கமிப்பார்கள் என்று சொல்றாரு. எப்ப சங்கமிச்சாங்க? ஒருத்தன் வந்தான், பிரபாகரன் கையிலிருந்து ஒருத்தன் பிடிச்சு விரல் பிடிச்சு வந்தான்,
என்ன பண்ணான் பார்த்தான், சாதி மதங்கள் எங்களை பிளந்து பிரித்திருக்கு, சாதி மதமும் இடை வந்தது, இது என் அடையாளம் அல்ல, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகத்தின் பிள்ளை நான், என் அடையாளம் நான் தமிழன் என்பது, அதனால் நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னேன், ஒரு உண்மையை சொன்னேன், ரெண்டு பேரும் ஏத்துட்டான். அப்ப நீங்க ஆரியர் திராவிடர்னு பேசுனா என்ன சிறங்கு சொரியா, அது இனவெறி இல்லையா? இங்க ஒரு ஐயா இருக்காரு, ஒரு ஐயா மாடு வளர்த்துக்கிட்டு ஒரு ஐயா, அவரு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எந்த லேபிளில் தமிழர்கள் டெஸ்ட் எடுக்கிறீர்கள் என்ன இது கூட தெரியாம இருக்கிறீங்க, நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபிள டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ, நீங்க இப்படி போகும்போது நாங்க உள்ள போனோம், தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பும், தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், அவன் ரத்த வழி வந்தவர்கள் எங்க வேணும் உள்ள போய் நீங்க ஆரியர் திராவிடர் டெஸ்ட் எடுத்துட்டு இப்படி திரும்பது நாங்க உள்ள போயிட்டோம், நாங்க தூய தமிழர் டெஸ்ட் எடுக்கிறோம், சரி விடுங்க, நாங்க இழி மக்கள், நாங்க ஃபாசிஸ்ட், நாங்க சாவனிஸ்ட், ரேசிஸ்ட், ஓகே, ஆனா மலையாளிய தமிழரா மாத்துறது, தெலுங்கர தமிழரா மாத்துறது, கன்னடர தமிழரா மாத்துறது, குஜராத்தி, போச்சுபுரி, மராட்டி, பாணிபுரி விற்கிறவன், சோன்பபுரி, இவனை எல்லாம் தமிழனா மாத்துறது, இந்த வேலையை செஞ்சா யோக்கியப்ப யாரு? இவன் எந்த லேப் வச்சிருக்கிறவன்? இங்க வா உட்காரு, வந்தவனை எல்லாம் தமிழன், தமிழ், இவர் தமிழராகிவிட்டார், தமிழர் ஆய், அவரெல்லாம் தமிழர், அதை நீ எப்படி எந்த லெவலில் வச்சு மாத்தின? இது வேப்பல் அடிச்சியா இல்லை மந்திரக்குள் வச்சு மந்திரிச்சியா, எங்கே மாத்தின நீ? அப்புறம் ஐயா எம்ஜிஆருக்கு வந்து பால் காவடி, பன்னீர் காவடி, மொட்டை அடிக்கிறது தனி, அது தனி, இங்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் புதகுழின்னு தெரியாம போதி மரம் நினச்சி தியானம் பண்ணுறது, அது ஏதோ மாரியாத்தா கோயில் மாதிரி சத்தியம் பண்ணுறது பழக்க, இந்த கொடுமையை தொலைக்கணும்னா மறுபடியும் அங்கேயே போயிடணும், அறையில் உட்காந்து நான் என் தம்பி ஜெகதீசன் எல்லாரும் ஒரு தொலைக்காட்சி பார்த்துருக்கேன், சன் தொலைக்காட்சி, அதில் விகடன் விருது வழங்கும் விழா, புரட்சி தளபதி, கீவ விடுதலைக்கு போராடியவர், அடுத்து பொலிவிய விடுதலைக்கு போராட போகிறோம், காங்கோ விடுதலைக்கு போராட தயாராக இருக்கிறவர் விசால் அவர்கள் வர்றாங்க, ஒரு சல்லி, ஒரு சல்லி செல்லா காசு இருக்கு, சல்லி காசு இருக்கு, அந்த காசு சொல்லுது வருங்கால முதல்வர் அவர்களே வருகன், எந்த நாட்டுக்கு? உங்க வீட்டுக்கா இல்ல எந்த நாட்டுக்கு? எந்த நாட்டுக்கு முதலமைச்சர்? ஏண்டா எங்களை எல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது? நெத்தில் எழுதி ஓட்டிருக்காடா கேனப்பையில் வேணும்னு எப்படி ஓட்டிருக்கா? தம்பி இந்த சேட்டையில எல்லாம் வேற காலம் மலையேறி போச்சு தம்பி, தமிழர் இன வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்றுதான் எழுதப்படும், தமிழர் இன வரலாறு நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு நாம் தமிழர் கட்சிக்கு பின்பு என்றுதான் எழுதப்படும், வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பின்பு, தமிழர் இன அரசியல் வரலாறு இனிமேல் நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு பின்பு என்றுதான் எழுதப்படும், இந்த ஆட்டம் இந்த நக்கல் நையாண்டி கனவுல வேணா நீ எங்களை ஆள்ற மாதிரி கனவு கூட கணக்கூடாது ராஜா, எங்களை ஆள்ற மாதிரி கனவு கூட கணக்கூடாது, அது வேற, பிரகாஷ்ராஜ் இருக்காம பாருங்க நம்ம மாப்பிள்ள, நான் மாப்பிள்ளைன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா என் தங்கச்சி லலிதாவை திருமணம் பண்ணியிருந்தார், அப்போ இருந்தே நான் மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவேன், ரொம்ப அன்பானவன், ரொம்ப சிறந்த மனிதநேயவாதி, பெரிய அறிஞர், சிறந்த கலைஞர், இடையில தடுமாற்றம் இருந்துச்சு சிம்மான் சொல்றது அதெல்லாம் எப்படி சரின்னு, தெளிந்து உணர்ந்து சொல்லிட்டான் சிம்மான் சொல்றதான் சரின்னு, இதை ஒரு நாள் பெருமதிப்பிற்குரிய போற்றுதற்குரிய ஆக சிறந்த நடிகர் ஐயா ரஜினிகாந்த் சொல்லணும் அப்படிங்கறத எங்க எதிர்பார்ப்பு, நீங்க சொல்லுவீங்க வந்து வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவீங்க, இல்லைன்னா வந்து சொல்லுவீங்க, அம்புட்டு படுத்து வாங்கிவீங்க உங்களை, நானாவது கட்சி ஆரம்பிச்சு 8 வருஷம் கழிச்சு தாங்க முடியாம சில பேரை வெளியில உங்கடான் இருக்கேன், நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல பேரை வெளியில ஏத்திக்கிட்டு இருக்கிறியா, அதான் சொல்றேன் வேண்டாம், காசை வாங்கினம்மா நடிச்சம்மா நிம்மதியா போய் படுத்தம்மான்னு இருங்க,
பெரிய சிக்கல் இவங்க. இந்த பாருங்க, என் தம்பி ஒருத்தன் சொல்லுவான், அண்ணன் தலைவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதில் என் தமிழர்களுக்கு தலைவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேசுவாங்க, ஆளாளுக்கு கேள்வி கேட்பான், கருத்தாக சொல்லுவான், வியாக்கியானம் பேசுவான், வெட்டி பேச்சு பேசுவான், தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்பான், ஆனால் ஓட்ட காசு வாங்கிட்டு போட்டுருவான். அங்கே நான் வந்து இங்கே நான் ஒரு தடவை சொன்னான், நூறு தடவை சொன்ன மாதிரி அது சொல்ல முடியாது, ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும் இங்கே ஒவ்வொன்றுக்கும். அதான் அது என்ன சொல்லுவீங்க, ஏ அதான் ஒரு தடவை மறுபடியும் சொல்லுங்க இங்கே அம்மா, கஷ்டம் அது. அதனால தான் உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசம் இருக்கிறனால தான் சொல்கிறேன், வேண்டாம் போங்க போங்க போய் உட்காருங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம இதை விஜயத்தி அவர் மேலே இருக்க அக்கறையில் தான் சொல்கிறோம், அது புரியாத கிறுக்கு பேர் போயிட்டுருக்கிறாங்க. விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொன்னார், அப்புறம் சிலம்பரசன், ஏண்டா தமிழ் பெரிய இவ்வளோ பெரிய இனத்துக்கு ரெண்டு சூப்பர் ஸ்டார் இருந்தால் தான் என்னடா கெட்டு போச்சு, என்ன கெட்டு போச்சு, ரெண்டு சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், சரி விஜய் இருக்கட்டும், அவருக்கு அவருக்கு பின்னாடி இன்னொரு தம்பி வளர்ந்து வரட்டும், இன்னொரு சூப்பர் ஸ்டாரை என்ன கெட்டு போச்சு. இப்போ நாங்கள் மட்டும்தான் அரசியல் கட்சியில் இருப்போம்னா, எத்தனையோ கட்சி எங்கள் கட்சியிலேருந்தே பல கட்சியில் பெற்று போட்டிருக்கோமே, நாங்கள் எவ்வளவு தலைவர்களை உருவாக்கியிருக்கேன், என் சத்துக்கு நான் எத்தனை தலைவர்களை உருவாக்கியிருக்கேன், இன்னும் உருவாக்குவேன். அது மாதிரி டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.